இப்போ எப்பயுமே வந்து தூங்க போகிறப்ப தான் இரவு வணக்கம்னு சொல்லுவோம். நைட்டு 12 மணிக்கு பேச ஆரம்பித்தா கூட மாலை வணக்கம் தான் அது. ஆக்சுவலாக நம்ம நாளைக்கு மதியானத்தோடு இந்த நம்மதுக்கு இந்த கேம்ப் நிறைவடையுது, 4 நாள் முடியுது. இன்றைக்கு வரலும் ஐயா நிறையா சப்ஜெக்ட் பற்றி உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. ஆகாமிய கர்மா பற்றி பேசியிருப்பாங்க, மனோலயம் மனோநாசம் பற்றி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சிந்தனையும் சிந்திப்பும் பற்றி பேசியிருப்பாங்க, பல விஷயங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. நான் காலையில் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் நான். அது ஏதோ ஒரு அந்த டைம் ஆனதுனால தடுத்துருச்சு. நம்ம அந்த பாறையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை ஆரம்பித்தேன். கோயம்புத்தூரில் ஒருத்தர் இருந்தார், ஆனைக்கட்டியில் நாங்கள்லாம் போனோம் அப்படின்னு ஆரம்பித்தேன். அவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஞானத்துக்காக தன்னுடைய லைஃப்பில் நிறைய வருடங்களை செலவு பண்ணி அதை தேடி தேடி சரியாக தொழில் பார்க்க முடியாமல் தன்னுடைய வளர்ச்சியெல்லாம் பாதித்து ஞானத்துக்காக ரொம்ப சிரமப்பட்டு இருந்தார். அப்போ அப்படி சந்தேகமாக ஐயா ஒன்று கேட்டார். ஐயா வந்து ஒரு 3 நாள் அங்கே தங்கியிருந்தாங்க ஆனைக்கட்டியில், சிறுவாணி ஆறு அங்கே ஓடிட்டுருக்கோம், அங்கே தான் நாங்கள் இருந்தோம். அப்போ வந்து ஐயா நான் ஞானத்துக்காக தேடி தேடி நம்மளால் குடும்பத்தையோ தொழிலையோ பார்க்க முடியல, எனக்கு நாங்கள் எங்களை மாதிரி தொழிலில் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஞானம் அடைகிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு கேட்டதுப்ப ஐயா சொன்ன பதில் என்னென்னா, நம்ம சண்டேலாம் உங்களுக்கு லீவ் தானே அப்படின்னாரு. அவருக்கு என்ன தூக்கி வாரி போட்டுருச்சு, நாங்கள் ஒரு சண்டே லீவில் வந்து கற்றுக்கிறதா ஞானம், வாழ்க்கை ஃபுல்லாக தேடி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு சண்டே லீவில் கற்றுக்கலான்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அப்போ ஐயா சொன்னார், அந்தளவு நம்ம எளிமைப்படுத்திட்டோம். ஒரு காலத்தில் இது வந்து பல ஆண்டுகள், 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் தொலைவி தேடி ஒரு கட்டத்தில் இயலாமையை உணர்ந்து அவங்க ஒரு சரணாகதி ஆகி அந்த ஞானம் கிடைக்கும். எல்லாத்துக்குமே அப்படி தான் கிடைச்சிருக்கு. இதுவரையிலும் வந்த ஞானிகள் எல்லாத்துக்குமே அப்படி தான் கிடைச்சிருக்கு. இப்போ தான் நம்மளுடைய மெத்தடே டோட்டலாக மாறியிருக்கு ஐயாவுக்கு அப்புறம். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, இதுவரை என்லைட்மெண்ட் ஆனவங்க எல்லாருமே பை ஆக்சிடெண்ட்டாக தான் என்லைட்மெண்ட் ஆகியிருக்காங்க. அதனால தான் எங்கேயோ லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இது கிடைக்குது. ஏன்னு கேட்டால், இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வேகமாக ஞானம்னா என்னென்னு தெரியாமல் வேகமாக ஓடிட்டுருக்காங்க. நல்லா ஓடி ரொம்ப டயர்டாகி ஒரு கட்டத்தில் என்னென்னா, சோர்ந்து கீழே விழுந்துடுறாங்க. அந்த விழுந்து படுத்துருக்கிறது தான் ஞானம்னு வச்சுக்கிங்க. நாம் என்ன பண்ணுறோம், ஓடுறோம், ஓய்வெடுத்து ஓடுறோம். நம்ம உழுவுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது, கீழே வந்து விழுவுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. இப்போ ஐயா ஒன்று தான், ஓடவே வேணாம், உட்காருங்க, அப்படி சாஞ்சிக்கிங்க, இவ்வளோதான் ஞானம் அப்படிங்கிற மாதிரி எளிமையாக கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இந்த வேகமாக ஓடி ஓடி கீழே விழுந்தாங்கள்ல, அவங்கக்கிட்டலாம் போய் எப்படி ஞானம் அடையணும் அப்படின்னு கேட்டால், அவங்க உட்காந்து சாயங்கன்னு சொல்ல மாட்டாங்க, நீ ஓடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அப்படி தான் வந்திருக்காங்க. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம காரில் போகிறோம், ஃபுல் ஸ்பீடில் போகிறோம், எக்கோ வருதுங்களா? கொஞ்சம் ஹலோ ஹலோ, கரெக்டாக இருக்கா? ஃபுல் ஸ்பீடில் காரில் போகும்போது எதிர்ப்புற ஒரு கடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே இடமே இல்லை, என்ன பண்ணுறோம், சட்டன் பிரேக் அடித்தோம்னா வண்டி அப்படியே 180 டிகிரி திரும்பி எபோட்டனில் திரும்பி நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஞானம்னா, அவங்ககிட்ட போய் காரை எப்படி திருப்பணும்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஃபுல் ஸ்பீடில் போங்க, போய் சட்டன் பிரேக் அடிங்க, வண்டி திரும்பும் அப்படின்னு சொன்னால் சரியாது. அப்படி தான் இதுவரை ஞானம் அடைஞ்சவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில் சொல்லிகிட்ருக்காங்க. ஐயா ஒன்று தான், ஸ்டேரிங்னு ஒன்று இருக்குது, ஃபுல் ஸ்பீட் அடித்து பிரேக் அடிச்சிங்கன்னா வண்டி திரும்பவும் செய்யும், குட்டிக்கரணமும் போடும். அதனால் ஸ்டேரிங்கை பயன்படுத்தி
ஞானமடைதல் எப்படி அப்படிங்கிற மாதிரி இந்த புரிதல் அப்படிங்கிற ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க நமக்கு. இதில் ஒன்று தான் சயின்டிஃபிக்காக கொடுக்குறாங்க ஐயா, அறிவியல் ரீதியான அணுகுமுறையினால தான் இது என்னென்னு கேட்டிங்கன்னா, 100 பேர் இங்கே ஆர்வமாக வந்தாங்கன்னா கண்டிப்பாக 100 பேருக்குமே என்லைட்மெண்ட் கிடச்சிரும், இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறத ஈஸியாக வந்துடும். இந்த சாத்தியம் புத்தர் காலத்துக்கு பிறகு இப்போ நடந்துகிட்ருக்கு. புத்தர் வாழ்ந்த காலத்தில் அவரை சுற்றி ஆயிரக்கணக்கான ஞானிகள் இருந்தாங்க. அவர் சொன்ன உபதேசம் என்ன இப்போ கேட்டிங்கன்னா, ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்லிவிடுவாங்க. இது ஒரு மேலோட்டமான செய்தி தான். அவர் கண்டுபிடிச்சது ஆசையே படாத மனம் தாமாக இயங்கிறத உள்ளே கண்டுபிடிக்கிறார். இப்போ எப்படி நாம் இந்த 3 நாளில் கண்டுபிடிச்சோமோ அந்த மெத்தடில் கண்டுபிடிக்கிறார். அப்போ அவரால் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி அதை விட அதிகமாக ஞானிகளை உருவாக்கிட்டு இருக்கிறது யாருன்னா நம்ம பகவத்தையா தான். இந்த எண்ணெய் மூலமாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த புரிதல் மூலமாக மிக மிக எளிமையாக ஒரு ஆராய்ச்சியாக இப்போ நம்ம இந்த 3 நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். நம்ம மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அங்கே என்ன நம்மளால் முடியும், எங்கே முடியாது அப்படிங்கிறத, அகம்னா என்ன, புறம்னா என்ன, தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்துருக்குறோம். அந்த ஆராய்ச்சியினுடைய விளைவு தான் இந்த புரிதல் லிபரேஷன். இப்போ நாம் இப்போ இன்னைக்கு என்ன பேசுகிறோம் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு என்னென்னா ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களை நான் சொல்லி கொடுக்குறேன். மனசுனா என்ன, இப்போ நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க, நாளைக்கு காலையில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பற்றி ஐயா பேச போகிறாங்க. அதோட கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு. ஏன் கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா, இதில் ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குதுங்க. ஐயா கொடுத்த ஞானத்தில் ஒரு மைனஸ் அப்படி என்ன அப்படின்னா, இதனுடைய எளிமை தான் மைனஸ். ஏன்னா எளிமையாக இருக்கிறதுனாலே நம்ம தவற விட்டுறோம். இவ்வளோ எளிமையாக கிடைக்கிறது ஞானமாக இருக்க முடியுமா அப்படிங்கிறதுனாலே தவற விட்டுறோம். அதனால் எளிமையாக இருந்தாலும் நம்ம அடைய வேண்டிய இடம் இது தான் அப்படிங்கிறத நீங்கள் உறுதி பண்ணால் மட்டும்தான் மனம் வந்து அந்த தேடுதலிலிருந்து விடுபடும். இல்லைனா இதை தாண்டி ஏதோ இருக்குமோ, இல்லை இதை தாண்டி ஒன்று இருக்குது எனக்கு புரியலையோ அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் நம்ம தேடுதல் அடுத்த ஸ்டெப்புக்கு வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த கன்ஃபர்மேஷன் பண்ணலைன்னா இது ஒர்க் பண்ணாது. எப்போ கன்ஃபார்ம் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம தேடுதல் வந்து முடியும், இது ஒர்க் அவுட் ஆகும், இதனுடைய செயல்பாடு நடக்கும், தானாக இயங்கக்கூடிய மனம் வந்து அது போக்கில் இயங்கும். அதுக்காக தான் நாளைக்கு முக்கியமான வகுப்பு வைக்கிறோம். சரி, நாளைக்கு முக்கியமான வகுப்பு வைக்கங்காட்டியும் இன்னும் எனக்கு தெரிஞ்ச 4-5 உதாரணங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் அந்த உதாரணங்களை எடுத்திருக்கேன். மனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மனசை வந்து மனசுக்கு சரியான ஒரு உதாரணத்தை சொல்லணும், ஒரு பொருளை சொல்லணும் அப்படின்னா கண்ணாடியை சொல்லலாம். இது ஒரு விசித்திரமான கண்ணாடி மனம். இந்த கண்ணாடி வழியாக தான் நம்ம இந்த உலகத்தையே பார்த்துட்ருக்கோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும், ஒவ்வொரு நபரையும், ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த கண்ணாடி வழியாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஒரு வித்தியாசம் என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கண்ணாடியாக இருக்குது. ஒரே மாதிரி கண்ணாடி இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வச்சுருக்கோம். அந்த நெளிவு சுழிவு நிறைய இருக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த கண்ணாடி எப்படி காட்டுதோ அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். கண்ணாடியில் தெரிகிறது தான் இந்த தாட்டு. இந்த மனம்ங்கிற கண்ணாடி வழியாக தான் அந்த உலகத்தையே நம்ம பார்க்குறோம். அப்போ நோ மைண்ட் ஸ்டேட்னு ஒன்று இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. நோ மைண்ட் ஸ்டேட்னு ஒன்று இருக்குன்னா அங்கே நாமளும் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நான் இருக்கிற இடமும் வந்து இந்த மைண்டு தான். இந்த மிகப்பெரிய மைண்டில் இந்த நான்ங்கிறது மிக மிக ஒரு துளி தான், சின்ன ஒரு பகுதி தான் இருக்குது. அதனால் மனம் இருந்தால் தான் நம்ம இருக்கவே முடியும். இந்த கண்ணாடியில் என்ன பிரதிபலிக்குதோ அதை நம்ம உணர முடியுது. அந்த பிரதிபலிப்பு பிடிக்கல பிடிக்குதுங்கிறதான் இங்கே பிரச்சனையே. அந்த நம்ம உள்ள கண்ணாடி இருக்குது, இதில் பிரதிபலிக்கிறது நமக்கு பிடிக்கலைன்னா நமக்கு பிடிக்கலங்கிறோம். இதில் பிரதிபலிக்கிறது பிடிக்குதுன்னா இதை தக்க வைக்க முயற்சி பண்ணுறோம். எந்த பிரதிபலிப்பையாவது தக்க வைக்க முடியுமா? எந்த பிரதிபலிப்பையாவது அப்புறப்படுத்த முடியுமா? சூழ்நிலை மாறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாய கண்ணாடி எப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நேரம் நீடிக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நீடிக்காது. அதுதான் இந்த ஒரு மாய கண்ணாடியாக இருக்கக்கூடியது நம்ம மனசு. இப்படி சொல்கிற இன்னொரு விஷயம் சொல்லலாம். நம்ம கார் ஓட்டுறோம், ரியர் வியூ மிரர்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இங்கே கண்ணாடி இருக்கும், பின்னாடி வண்டி வருதான்னு பார்க்குறதுக்கு
இந்த இதுதான் மனசுன்னு வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது காட்சி தெரியாத நேரம் ஏதாவது இருக்கா? ரியர் வியூ மிரரில் இதில் காட்சி இந்த சமயத்தில் தெரியாது அப்படின்னு பேச சொல்ல முடியுமா? எனி டைம் ஏதோ ஒரு காட்சி இங்கே தெரிஞ்சிட்டு தான் இருக்கும். நாம் தேவைன்னா அதை பார்த்துக்கலாம். எப்பப்பெல்லாம் தேவை, காரை வந்து சைடு வாங்கி போகணுன்னா இது பார்க்கலாம், பின்னாடி ஏதாவது வண்டி வருதான்னு பார்க்கலாம், ரிவர்ஸ் எடுக்கணும்னா அதை பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு இப்போ தேவையே இல்லை, இது காமிச்சிட்ருக்குதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கா? எனக்கு இப்போ தேவையே இல்லைங்க ஆனால் இது காமிச்சிட்ருக்குதுன்னு நம்ம சொன்னோம்னா அது சரியா? இந்த ரியர் வியூ மிரர் தான் நம்முடைய மைண்டு, அது எல்லாத்தையுமே காட்டும். நமக்கு என்ன தேவையோ அதை பயன்படுத்திக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். அதை சரி பண்ணுறது நம்ம வேலை இல்லை, சரி பண்ணவும் முடியாது. அதை நம்ம பயன்படுத்திக்க மட்டும்தான் நமக்கு ரைட்ஸ் இருக்குது. சரி பண்ணுறதுக்கான ரைட்ஸே அங்கே கிடையாது, ஆப்ஷனே கிடையாது. அப்படி ஒரு ஆப்ஷன் கடவுள் நமக்கு கொடுக்கவே இல்லை. இதை ஒன்றை புரிஞ்சிட்டோம்னாவே டோட்டலாக அதை விட்டுருவோம். தேவைன்னா பயன்படுத்தலாம், இல்லைனா இல்லை. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, அந்த காலத்தில் இந்த குருவி பொம்மை ஒன்று இருக்கும், செல் போட்டு வச்சுருப்பாங்க. நாம் ஏதாவது கை தட்டினா சத்தம் போடும், கூக்குன்னு சத்தம் போடும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு பொம்மை இருக்கும், குருவி கலர் குருவி பொம்மை இருக்கும், அது செல் பேட்டரி இருக்கும். நீங்கள் இப்படின்னா அதுவும் கீன் சத்தம் போடும், சத்தம் போட்டால் சத்தம் போடும். அதுக்கிட்ட போய் சத்தம் போடு அப்படின்னு சொல்லி பாருங்கள், சத்தம் போடும். சரி, அடுத்து சத்தம் போடாதான்னு சொல்லி பாருங்கள், அப்பவும் சத்தம் போடும். மனசு இப்படி தாங்க, நீங்கள் மனசுக்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது. குருவி பொம்மை மாதிரி மனசுன்னு நான் வச்சுக்கிங்க. இது ஒரு உதாரணத்துக்காக அவங்க சொல்கிறேன். அடுத்தது, மனசில் இருக்கிற குழப்பம் பிரச்சனை தீக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணுறோம்னு வச்சுக்கிங்க, அது எதுக்கு சமம் அப்படின்னா, ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க, அதில் டஸ்ட்டு மணல்லாம் போட்டிங்க, அதில் தான் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனை. உள்ள ஒரு ஸ்பூன் இந்த தண்ணியை தெளிவு வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? விட்டால் போதும். நாம் என்ன பண்ணுறோம்? தெளியலன்னு சுற்றி சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். இந்த எவ்வளோ நேரம் சுற்றினாலும் தெளிய மாட்டேங்குதுன்னு சுற்றிக்கிட்டே இருக்கும். அது என்றைக்குமே தீர்வே இல்லை. நம்முடைய மனசும் அப்படி தான், அது ஏற்கனவே சரியாகிட்டு தான் இருக்குது. நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மட்டும்தான் அது பிரச்சனைகள் இருக்குது. இப்படி மனசுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டு போகலாம். இந்த உதாரணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது புது உதாரணம் உங்களுக்கு தன்னால் வரும். நீங்கள் புரிஞ்சிட்டீங்கல்ல, உங்கள் தொழில் சம்மந்தமாக, நீங்கள் உங்களுடைய அறிவு சம்மந்தமாக, உங்களுக்கு இப்போ எப்படி நான் சொல்கிறேனோ, எப்படி இப்போ ஐயா சொல்கிறாங்களோ, அப்படி உங்களுக்கே புது உதாரணங்கள் கிடைக்கும். நீங்கள் தாராளமாக இதை மற்றவங்களை எடுத்து சொல்ல முடியும். அதனுடைய இந்த வகையில் புரிஞ்சிக்கிறவங்களால் மட்டும்தான் இது சாத்தியமே. இதில் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக வரதுனால ஒருத்தங்கிட்ட பேசும்போதே அவங்களுடைய பேசக்கூடிய இதை வச்சே அவங்க ஞானம் அடைஞ்சிட்டாங்கன்னா அடையில நம்மளால் கணிக்க முடியும். இந்த புரிதலில் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்மளால் கண்டிப்பாக கணிக்க முடியும். இப்படி ஒரு வாய்ப்பு வேறு எந்த வகையிலையுமே இல்லை. ஐயா வகையில் ஞானம் அடைஞ்சால் மட்டும்தான் இந்த வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இவ்வளோ விஷயத்தை கொடுத்தவர் ரொம்ப எளிமையாக இருக்கிறார் பகவத்தையா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி எளிமையாக இருந்தால் தான் இது உலகத்துக்கு கொண்டு போய் கொடுக்க முடியும். சாதாரண மனிதனும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளை வந்து அவங்க ஒன் டு ஒன் உட்காந்து பேசணும். எங்கேயோ ஒரு தூரத்தில் உயரத்தில் உட்காந்து ஒருத்தர் பேசுகிறத கேட்டுட்டு நம்ம சந்தேகத்தோடு திரும்பி போனோம்னா கண்டிப்பாக நமக்கு தெளிவு கிடைக்கவே கிடைக்காது. பேசுகிறவர் கூடவே உட்காந்து நம்ம சந்தேகத்தை கேட்டோம்னா தான், நமக்குன்னு இருக்கக்கூடிய தனிப்பட்ட சந்தேகங்களை கேட்கும்போது மட்டும்தான் நம்மளால் தெளிவிட முடியும். அதுக்காக தான் ஞான முகாமில் வந்து இவ்வளோ க்ளோஸாக நம்ம பழகுங்க, சந்தேகத்தை ஓப்பனாக கேளுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இதுக்காக பலர் பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு இருக்கும்போது இந்த நாலு நாளில் கொடுக்க முடியும் அப்படின்னா ஏன் நீங்கள் மிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து ஃப்ரீயாக கேளுங்க, சந்தேகம் இருந்தால் கேளுங்கன்னு சொல்கிறதெல்லாம் நோக்கமே இது தான். இதை விட தாண்டி ஒரு விஷயம் இங்கே அடங்கியிருக்குங்க. என்னென்னா, நமக்கு வந்து நம்ம எல்லாத்துக்கிட்டையும் மைத்ரேயி பாவனாவில் பழகணும்னு ஐயா சொல்கிறார். மைத்ரேயி அப்படின்னா என்னென்னா, நட்பு உறவு. உண்மையில் சொல்லணும்னா, நம்ம இங்கே இருக்கிறதுனால நம்ம வேறு, நீ இவங்க யாரோ நாம யாரோ நினச்சிட்ருக்கோம்.
நீ உங்கள் நான் இன்னைக்கு ஒரு உயர்ந்த நிலையில் போக போக என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒரு நட்பாக உறவாக பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கிறனா அப்படி சொல்கிறோம். இப்போ எங்கள் பக்கத்து வீதியில் ஒருத்தருக்காருன்னு வச்சுக்கோங்க, நான் அவரை பார்த்துட்டு ஆ சார் வாங்க சார் என்ன சொல்லுவேண்ணா, ஏதாவது பார்த்தா சிரிக்க மாட்டேன். ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், சென்னை போயிருக்கேன், அவரும் இங்கே வராருன்னு வச்சுக்கோங்க, அங்கே பார்த்து என்ன சொல்லுவேன், சார் வாங்க சார் எப்போ சார் வந்தீங்க, பக்கத்து வீதியில் இருந்தீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். இது தமிழ்நாட்டுக்காரரை நான் வேறு ஒரு நாட்டுக்கு போயிருக்கேன்னு வச்சுக்கோங்க, இங்கிலாண்டு போயிருக்கேன், அங்கே தமிழ் பேசுகிற ஒருத்தரை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, இங்கே தமிழ்நாட்டுக்காரர் எத்தனை பேர்த்த பார்க்குறோம், ஆனால் நம்ம எதாவது பேசுவோமா அவர்கிட்ட, அவர் யாரோ நம்ம நான் வேலையை நான் பார்க்குறேன் அவர் வேலையை அவர் பார்க்குறேன்ருவோம். ஆ இங்கிலாண்டு போயிட்டு தமிழ் பேசுனாருன்னு வச்சுக்கோங்க, ஏங்க நீங்கள் தமிழ்நாடா எப்படிங்க இருக்கீங்க எங்கெங்கே இருக்கீங்கன்னு கேட்போம். இதை தாண்டி வேறு கிரகத்துக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்க, மனுஷனே இல்லாத இடத்துல அங்கே என்ன பண்ணுவோம், மனிதர்களை பார்த்தாவே ஹீ நம்மளை மாதிரி கேட்குறாம்பா அப்படின்னு போய் பேசுவோமா இல்லையா. அப்போ என்ன ஆகுதுன்னா உங்கள் மனம் உங்களுடைய பார்வை எப்படி விரியுதோ அப்படி அவங்க கூட நட்பு பாராட்டுவீங்க. இப்போ நம்ம என்ன ஆகிட்டோன்னா எல்லாருமே என் சொந்தக்காரங்க தான், இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே என் சொந்தக்காரங்க தான், ஒரு மைத்திரேயி பாவனா. என்னன்னு கேட்டிங்கன்னா ஞானத்தை தேடி வந்திருக்கிறோம், பிறந்த நோக்கமே விடுதலை அடைகிறது தான், அந்த நோக்கத்துக்காக தான் ஒவ்வொரு உயிருமே ஜனனிக்குது. அந்த ஜனனத்தில் தான் பிறந்தவுடனே தன்னுடைய என்ன நோக்கங்கிறத மறந்து ஆசை வயப்பட்டு உலகத்தில் எதை எதையோ தேடி எதிலையுமே இன்பம் கிடைக்காமல் எதிலையுமே இன்பம் நிலைக்காமல் போயிட்டே இருக்கிறோம். இதில் நம்ம நோக்கத்தை சரியாக புரிஞ்சு வந்தவங்கள நம்ம உபசரிக்கணுமா இல்லையா, யாருக்கு தெரியணுமோ அவங்க தானே உபசரிக்கணும். அப்போ என்ன நீங்கள் எல்லோரும், நீங்கள் நாம் எல்லாம் ஒரு குடும்பம், ஒரு ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு தேவையான ஒத்தாசை பகிர்தல். இங்கே டீச்சிங் லேர்னிங்லாம் கிடையாது, ஷேரிங், எங்களுக்கு நம்ம அடைஞ்ச பெனிஃபிட்டை ஷேர் பண்ணுறோம் நம்ம, அதுக்காக தான் நமக்கு கூடியிருக்கிறோம். இந்த மனோபாவம் எப்படி வந்துச்சுன்னா ஐயா கிட்ட இருந்தாங்க எங்களுக்கு வந்துச்சு, ஏன்னா ஐயா அப்படி தான் நடத்துகிறார் எல்லாத்தையுமே. எங்கே பார்த்தீங்கனாலுமே ஐயானுடைய கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா வரவங்களை சாப்பிட வைக்கணும். அது எங்கே கண்டுபிடிச்சோன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஐயா வீட்டுக்கு போகும்போது ஏற்கனவே நேற்றே பேசணும், எனக்கு வந்து அவரை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்பெல்லாம் இந்த மாதிரி புரியல, இவர் இந்தளவுக்கு ஞானமானவர் உயர்ந்தவரெல்லாம் தெரில, அவரை விட்டுட்டேன். அவர் புக்கை வந்து ஒருத்தர் இங்கிலீஷில் படிக்க தமிழில் விளக்கம் கொடுக்க உட்காந்து கேட்கும்போது இரண்டு இரவுகள் கேட்கும்போது இவ்வளவு உயர்ந்த ஒரு தத்துவத்தை இவ்வளவு எளிமையாக கொடுத்துட்டு அவரும் எளிமையாக இருக்கிறாரேங்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உடனே அவர் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டு அங்கே போனவுடனே மனசுலலாம் ஒரு ஆசை, ஒரு லிவிங் மாஸ்டரை நம்ம பார்க்குறோம், ஒரு ஞானியை பார்க்குறோம் அப்படின்னு ஒரு ஆனந்தம். பஸ்ஸை விட்டு இறங்குறேங்க, அவர் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு லைஃப்பில் இதுக்கு மேலே வேறு எதுவுமே வேணாங்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. நம்ம கையில் இருந்த பையை வாங்கிக்கிட்டு ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் எப்படி நம்மளை கூட்டிகிட்டு போவாங்களோ அப்படி கூப்பிட்டு போகிறாரு. எனக்கு கண்ணில் தண்ணியாக வந்துட்டுருக்கு, நான் பின்னாடியே அவர் பின்னாடி போகிறேன். வீட்டு போய் சாப்பிட்டு எனக்கு என்னென்னா இவ்வளோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஒரு எளிமையாக இருக்குது, இவர் ஏன் இந்த ஊரில் யாருமே தெரியல, பக்கத்து வீட்டிலாம் பார்க்குறேன் நான், இவர் ஞானி இருக்கிறாருன்னு தெரியாமல் பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்களே அப்படி தோணுது. கடற்கரைக்கு போகிறேன், இங்கே ஒரு ஞானி உட்காந்து இவ்வளோ ஒரு விஷயத்தை சொல்லிகிட்ருக்காரு, இந்தாண்ணா வந்து எல்லோரும் போகிறாங்க வராங்க, இவரை தெரியலையே, இவர் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு எனக்கு ஒரு ஆதங்கமாக இருக்குது. அந்த இப்போ நான் இங்கே அங்கே போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது, அந்த சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே ஒரு முடிவு எடுத்தேன், நானும் சரவணும் என்ன முடிவு எடுத்தோம்னா, ஐயா நீங்கள் இந்த புத்தகத்தை கொண்டு போகிறதுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம், நீங்களுக்கு கட்டளை மட்டும் இடுங்க நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம்னு சொன்னோம். ஐயா சொன்னார், உண்மையாகவா முடியுமா ஓகேவா, கன்ஃபர்மேஷன் கேட்டுட்டார், ஐயா நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறீங்க, ஒரு சத்திய பிரமாணம் செஞ்சு வச்ச மாதிரி நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோன்னே வித்தின் ஒன் இயரில் 15 புத்தகம் வருது. உட்காந்து எழுதியாக தள்ளுறாரு, இவர் இங்கே சொல்ல அங்கே டைப் அடிக்கிறாங்க பக்கத்துலேயே, எங்களுக்கு மேட்ரு வருது, சரவணா இவ்வளோ புக்கு வந்துருக்குது நாங்கள் ஆர்வமாக படிக்கிறோம், உடனே பிரிண்ட்டு, என்ன பண்ணுறது, ஏ நம்ம சம்பாரித்ததே இதுக்கு தான், செலவு பண்ணாதான், எழுதுனா எடுத்து போடு, சிவகாசியில் ஒரு இடத்த பார்க்குறோம், இந்த புக்கெல்லாம் அடிக்கணுங்க. அவன் சொல்கிறான், 1000 புக்குக்கு ஒரு வேளை
3000 புக்குக்கு ஒரு வேலை, 3000னா இவ்வளோ கம்மி, 3000 அடி அப்படிங்கிறோம். அது யார்கிட்ட கொடுக்கறது, எப்படி விற்கிறது எதுவுமே தெரியாது. எழுத்து வடிவத்தை அச்சு வடிவமாக மாற்று, 3000 அடித்தாச்சு. புக்கு விலை பார்த்திங்கன்னா 50 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா. யாராவது கேட்க மாட்டாங்களா, அந்த புக்கை கொடுக்க முடியாதா, இப்படி ஒரு ஏக்கம் எனக்கு. என்னென்னா, அந்த சூழ்நிலையில் இருந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் நம்ம குரூப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, கடவுள் இருக்கிறார். உண்மையை நோக்கி நாம் ஒரு அடி எடுத்து வச்சதுக்கு இவ்வளோ பெரிய பேர் வந்திருக்காங்கன்னா, இதுதான் நாம் இதை விட ஒன்று சிறப்பாக இந்த பூமியில் பிறந்ததுக்கு நம்ம செஞ்சுருக்கவே முடியாது. அந்த ஒரு உணர்வு தான் மனசில் வந்து ஒரு நிறைவை கொடுக்குது நமக்கு. இப்போ என்னென்னா, நம்ம எப்படி இவ்வளோ பேர்த்த உருவாக்கணுமோ அப்படி ஒவ்வொருத்தரும் முயற்சி எடுத்தாங்கன்னா, இந்த உலகத்தில் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் இடம் இருக்கா, இந்த மனித குலத்தை நம்ம எந்தளவு உயர்த்தலாம், அதுக்கான வேலை தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் ஐயா வந்து திருவண்ணாமலையில் தேடி வரவங்க நிறைய இருக்காங்க, நம்ம அங்கே வந்து இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஓகேங்கய்யா, பண்ணலாங்கய்யா. அங்கே போய் பார்த்தோம், ஒரு 2 மாதத்துக்கு வீடு வாடகை கிடைக்குமா, தொலகணும். அப்போ வந்து 2 மாதத்தெலாம் கொடுக்க மாட்டோம், 1 வருஷம் இருக்கிறதுனா இருங்க அப்படின்னாங்க. சரி, சரி, 1 வருஷத்துக்கு ஒட்டுக்கா பணத்தை கட்டி புது வீடு ஒருத்தன் கட்டி வச்சுருந்தாங்க. அப்போ தான் கிரக பிரவேசமாக முடித்தாங்க. டிஎஸ்ஆர் நகர் ஒரு நகர், அது வந்து இந்த விசிறி சாமியார்னு சொல்லுவாங்கள்ல, அவர் பேர் என்ன, சுரத்குமார்னு சொல்லுவாங்க. அவர் ஆசிரமத்தை தாண்டி வரக்கூடிய ஒரு இடம், பின்னாடியே அங்கே முழு பணத்தையும் கட்டி ஐயாவையும் அம்மாவையும் கொண்டாந்து அங்கே உட்கார வச்சோம். உட்கார வச்சதோடு இல்லாமல் ஒரு பெரிய பேனர் ரெடி பண்ணோம், ரமணாசிரமத்துக்கு எதிர்ப்புற பெருசாக வச்சோம். சேஷாஸ்திரி ஆசிரமத்தில் போய் எல்லா புக்கையும் கொடுத்தோம். அவரு நல்லா வாங்கிட்டு பணம் தெரியலன்னு வச்சுக்கிங்க, பணம் போனதெல்லாம் 2வது புக்கு வைக்க நமக்கு இடம் கிடச்சிச்சு. ஐயா வந்து என்ன, ஐயா வந்து இருக்கிற கான்ஃபிடென்ட்டான வார்த்தையில் ஐயா சொல்கிறாரு, ஞானியரை வணங்குவது சிறப்பல்ல, நீங்களே ஞானியாய் மலருவது தான் சிறப்பு. இப்படி ஒருத்தர் ஒரு ஞானி சொல்ல முடியுமா? எல்லா ஞானியும் அவங்கள வணங்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இவர் வணங்குவது சிறப்பல்ல, நீங்களே ஞானியாய் மலருவது தான் சிறப்புன்னா என்ன அர்த்தம், அவ்வளோ எளிமைப்படுத்தியாச்சு, எல்லாருமே ஞானம் அடையுங்கிறத சொல்கிறார். அதை வச்சோம், இதை வச்சு நீங்களும் ஞானியாகலாம் அப்படின்னு ஒன்று வச்சோம். அதை பார்த்துட்டு பல பேர் இப்படி ஒரு குரூப்பு கிளம்பியிருக்காட்டுருக்கு, நீங்களும் ஞானியாகலாம், நீங்களும் சமையல் கற்றுக்கொள்ளலாம், நீங்களும் இதாகலாங்கிற மாதிரி கிளம்பியிருக்கு அப்படின்னு கிண்டல் அடிச்சுக்கிட்டே நம்ம இடத்துக்கு வந்தாங்க. வந்தவங்கள்லாம் இன்றைக்கி ஸ்ரீ பகவத் மிஷனுடைய ஃபவுண்டராக இருக்காங்க. வரும்போது என்ன மனநிலை வேணாலும் இருக்கலாம், வந்தவங்க ஐயா கிட்ட உட்காந்து பேசணுன்னு, ஐயாவோட எளிமைக்கு முன்னாடி உண்மைக்கு முன்னாடி யாராக இருந்தாலும் தவிடுபொடியாகிடுறாங்க. எல்லாருமே இதனுடைய இப்போ ஃபவுண்டராக இருக்காங்க, அவங்களெல்லாம் நம்மளுடைய நண்பர்களாக இருக்கிறாங்க. தியானத்தை விட ஞானத்தை பெறுங்கிற ஒரு புக்கு, இந்த புக்குக்கு பயங்கர அப்போஸ் எல்லாருமே. இன்னும் ஆரம்ப செய்து சொல்லணும்னா, நாங்கள் வந்து வேதாத்ரி மகர்ஷியிலிருந்து அதில் ஒரு தீவிர கொள்கை பிடிப்பாளராக இருந்த ஆளுங்க. எங்கள் நோக்கம் உண்மையை நோக்கி போகிறது தான், அதனால் மகரிஷி கொடுத்த வழியில் போயிட்டுருக்குறோம். அதில் தீர்வு கிடைக்காத பல விஷயங்கள் இருக்குது, அப்போ தான் ஐயா கிடைக்கிறாரு. ஐயா கிடைச்சோடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் மகரிஷி பெருமையாகவே சொல்லிகிட்ருக்கேன், மகரிஷி பாடலாம் நிறைய பாடல் தெரியும், ஐயாட்ட பாடி பாடி விளங்க சொல்லிகிட்ருக்கேன். இவர் அது ஆமோதிக்கவும் இல்லை, அப்போஸ் பண்ணவும் இல்லை, என்னை பேசுகிறதுக்கு இடம் கொடுக்குறார். என்கிட்ட ஸ்டோரேஜாக இருக்குல்ல, அதெல்லாம் வடிகாலாம் வடிகிறதுக்கு இடம் கொடுக்குறாரு, சைலண்ட்டாக இருக்கார். எல்லாம் பேசி முடிச்சுட்டு தான் நமக்கு தீர்வு கிடைச்சிச்சா, நமக்கு ஞானம் வந்துச்சான்னு என் கேள்வி உள்ளே கேட்குது. எல்லாம் சொல்லி முடித்தோன்னு எல்லாம் சொல்லிட்டேன், உனக்கு ஞானம் வந்துச்சான்னு உள்ளேருந்து எனக்கு கேள்வி கேட்குது. இல்லை, அதுக்கு தான் ஐயா தைரியம் வந்துருக்கிறேன், அப்போ கம்முன்று அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஐயா இருக்கிறது என்னென்னா, இல்லை இல்லை நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு இது ஒரு வாரத்தை கூட சொன்னது இல்லைங்க. ஐயா இது பிறகு பேசுகிறோம்னு வச்சுக்கோங்க, நாம் முந்திரி கொட்டையிடம் பேசுவோம், நம்ம கேரக்டர் அது. ஐயா நான் இதை பண்ணிட்டேங்கய்யா, இதை பண்ணிட்டேங்கயாமல் சைலண்ட்டாகவே இருப்பார். நாம் பேசி முடிச்சுட்டு நமக்கே தோணும், எங்கடா அவரை பேச விட்ட, அப்போ அப்படி அமைதியானே தான் அப்போ அவர் ஆரம்பிப்பார். நமக்கு இடம் கொடுத்து இடம் கொடுத்து நாம் செயல்படுறதுக்கு இடம் கொடுக்குற ஒரு அன்பு இருக்குது பாருங்கள், அதுக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லைங்க. அப்படி நம்மளை ஆட்கொண்டவர் தான் ஐயா. அப்போ தான் சொன்னார், திருவண்ணாமலையில் யார் வந்தாலும் வரவங்களை சாப்பிட வச்சு அனுப்பணும் அப்படின்னார்.
அவர்கிட்ட இன்னமும் தெரில வரவங்க தங்கி சாப்பிட்டு போகணும். அது ஏன் அப்படி சொல்கிறாருன்னு எனக்கு தெரில. வரவங்களை உபசரித்து தங்கி சாப்பிட வச்சு அனுப்பணும். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும் அப்படிங்கிற கொள்கையில் ரொம்ப இதாக இருந்தார். அப்புறம் சமையல்கார ஒருத்தரை ஏற்பாடு பண்ணணும். நாங்கள் ஒரு தடவை எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு, எங்களுக்கு தொழில் இருக்குல்ல, நாம் அங்கே உட்கார முடியாதுல்ல, நாங்கள் பிஸ்னஸ் பார்க்க போயிடுவோம், மாதத்தில் ஒரு சண்டே வருவோம். நான் வந்து பார்த்தா அங்கே போய் இந்த விறகடுப்பில் ஊதிக்கிட்டு இருக்கார் அவர். அவர் புகையில் தண்ணி கண்ணில் தண்ணி வரலாம், எங்களுக்கு அதை பார்த்துட்டு எங்கள் கண்ணில் தண்ணி வருது. இவ்வளோ தூரம் உட்காந்து அவர் அங்கேருந்து விட்டுட்டு வந்துட்டு இந்த வேலை செஞ்சிட்ருக்காருன்னா எதுக்காக இந்த வேலை செய்கிறார், யாருக்காக செய்கிறார், இதனால் அவருக்கு என்ன பெனிஃபிட், தனக்கு கிடைத்ததை இந்த உலகத்துக்கு அர்ப்பணித்துட்டு போகணுன்னு நினைக்கிறார். இதை தவிர ஒன்றுமே கிடையாது. அப்புறம் சமையல்காரரை போட்டு ஒரு வருஷம் அங்கே இருந்துட்டு அப்புறம் சென்னை போகலான்னு ஐடியா பண்ணோம். இப்படி ஐயாவோட பயணம் வந்து திருவண்ணாமலையிலேருந்து சென்னை போச்சு. சென்னை போன சமயத்தில் தான் ஒரு சமயத்தில் திருச்செந்தூர் போயிட்டு அம்மாவுக்கு அவங்களோட மிஸ்ஸஸுக்கு வயிற்று வலி தொந்தரவு இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி ஹாஸ்பிட்டலில் போய் போய் பார்க்கலான்னு பார்க்கும்போது அவங்களுக்கு கேன்சர் உடல்நிலையில் பாதிப்பு, இது வந்து தேர்டு ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சொன்னோடனே ஐயா வந்து நம்ம என்ன பண்ணலாம், நாங்கள் வந்து அப்போ வந்து ஒரு பொங்கல் லீவில் கேரளாவில் எங்கேயோ ஒரு டூரில் இருக்கிறோம், எங்களுக்கு ஐயா ஃபோன் பண்ண உடனே சென்னைக்கு எனக்கு ஒரு டிக்கெட் போடுங்கன்னாரு. உடனே அங்கேருந்து நான் டூர் ட்ராவலில் இருக்கிறவன் குறுக்கில் ஒரு இன்டர்நெட் சென்டருக்கு போய் நெட்டில் ஆன் பண்ணி ஒரு டிக்கெட்டை போட்டு ஐயாவுக்கு மெயிலில் அனுப்பிச்சி விட்டு நாங்கள் டூரை கேன்சல் பண்ணிக்கிட்டு நாங்களும் சென்னை போயிட்டோம். சென்னை போனோடனே வித்தின் ஒரு 15-20 நாளில் அம்மா வந்து இறந்துட்டாங்க. இது தெரிஞ்சு கொஞ்ச நாள்லையே. அதுக்கப்புறம் ஐயா மட்டும்தான். ஐயா என்ன சொன்னார், நமக்கு வந்து இடமே இல்லை, நமக்குன்னு ஒரு இடம் இருக்கணும், வரவங்களை தங்குற மாதிரி நம்ம ஒரு இடம் ரெடி பண்ணணும், அதுக்கு வாய்ப்பு இருக்கா, நம்ம எங்கே போனலான்ட்டு இருந்தாங்க. எங்களுக்கு என்னென்னா ஐயாவை பார்த்துக்கணும், ஐயாவை தேடி எத்தனை பேர் வந்தாலும் தங்கிட்டு போகிற மாதிரி இடம் ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். எனக்கு என்ன தோணுதுனா, இயற்கை எல்லாமே ஒரு பிளான் பண்ணுது. அதுக்கு முன்னாடி தான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த நாங்கள் வாங்குகிறோம். இந்த இடம் எதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னா, உரம் போட கெமிக்கல் போடாத உரமிடாத ஆர்கானிக் செடி வைக்கணும், நிலத்தை வந்து நல்லா பண்படுத்தணும், நமக்குன்னு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னு 5 நண்பர்கள் ஒன்றா சேர்ந்து இந்த இடத்த வாங்குகிறோம். இந்த இடத்த எங்கெங்கேயோ தொலைவி, இது ரியல் எஸ்டேட்டுக்காக நாங்கள் வாங்கலை, எங்களுக்கு இதுக்கு மாதிரி இந்த மாதிரி நேச்சுரலில் வந்து இது டெவலப் பண்ணுற மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டு வாங்குகிறோம். இந்த இடத்த வந்து ஐயா கூப்பிட்டு வந்து காட்டுறோம். இங்கே ஒரு ஞான முகாம் நம்ம வச்சுருந்தோம். இந்த பில்டிங்லாம் இப்போ கிடையாது. அந்த சமையல் கட்டில் மட்டுமே 70 பேர் தங்கியிருந்தாங்க. எப்படி 70 பேர் தங்கியிருந்தாங்கன்னா, முன்னாடி வராண்டாவில் ஜென்ஸ் ஃபுல்லாக நடக்கிற இடம் இருக்குங்களா, அங்கே ஃபுல்லாக ஜென்ஸ். ஐயாவும் தேனிசாமியை இருப்பாங்க, ஐயாவோட குருநாதர் வந்து தேனிசுவாமி, அவரும் உள்ளே இருக்கார். அவரெல்லாம் குழந்த மாதிரி இருப்பாங்க. ரமணரை நேரில் பார்க்காதவங்க அவரை பார்க்கலாம். லேடிஸு வந்தவங்க எல்லாத்தையும் தங்க வீட்டு இருக்காரில்ல, இப்போ நம்ம தங்கவேல அவங்க வீட்டில் தங்க வச்சிட்டோம். அது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அது இன்னும் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, அது மனம் இருந்தால் குருவி கூட்டில் மான்கள் வாழலாம்னு சொல்லுவாங்கள்ல. இடம் முக்கியம் இல்லை, மனசு தான் முக்கியம். எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிற மனசு இருந்தால் போதும். எனக்கு ஆச்சரியமாக 70 பேர் வந்து 5 நாள் கேம்ப் நடத்தினோம். இப்போ நம்ம பாறையில் இன்றைக்கி காலையில் உட்காந்தோம் பார்த்தீங்களா, அந்த பாறையில் உட்காந்து தான் ஐயா வந்து அந்த டீச்சிங்கே பண்ணும். இப்போ கூட அந்த சிடி இருக்குது, பின்னாடி ஆடெல்லாம் நிறைய நின்றுட்டுருக்கும். ஒரு இயேசுநாதரை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வச்சுக்கலாம். ஆடெல்லாம் பின்னாடி நிற்கும், மக்கள் உட்காந்துட்டு ஞானத்தை வந்து கொடுத்துட்டு இருந்தார் ஐயா. இதெல்லாம் பார்க்கும்போது தான் அந்த அப்படி இருந்த இடத்த இந்த இடத்த நம்ம ஐயாவுக்கு பண்ணலாமா அப்படின்னு யோசனை வந்துச்சு. சரி இங்கே ஒரு பில்டிங் பண்ணுவோம். எங்கள் கையில் 1 பைசா கிடையாது, நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டோம், ஆனால் பில்டிங் கட்டணும். ஐயா சொல்லிட்டார், அம்மா இல்லை, நமக்கு தங்கறதுக்கும் நம்மளை வந்தால் பராமரிக்கும் ஆள் இருக்காங்களா, வரவங்களுக்கு உணவு கொடுத்து தங்க வைக்கணுமே அப்படின்னாரு. இந்த இடத்த ஐடியா பண்ணணும், எங்கள் நண்பர்கிட்ட உட்காந்து பேசணும், அவங்க எல்லோரும் எங்களுடைய மகிழ்ச்சிக்காக இந்த இடம் வாங்கியிருக்கோம், இதில் பப்ளிக் வந்தாங்கன்னா எங்களால் ஜாலியாக ஃப்ரீயாக மைண்டில் இருக்க முடியாது, என்ன பண்ணுறீங்க, நம்ம இதுக்கு முடிவு பண்ணிட்டோம்,
நாங்கள் ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டோம், நம்ம பிறந்ததே இதை கொண்டு போகிறதுக்கு தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எங்கள் ரெண்டு பேர்த்து பங்கை நாங்கள் இது பண்ணிக்கிறோம். இந்த பில்டிங் நம்ம கட்டிட்டோம், சமையல் கட்ட எங்களுக்கு பில்டிங் அப்படிங்கிறாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டித்தரேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிருக்கிறோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, அது அவங்களுக்கு உண்டானது நமக்கு உண்டானது அல்ல. அதை ரெடி பண்ணிவிட்டு எந்த அளவு வருதுன்னு அத்து பார்த்துட்டு அக்ரிமெண்ட் போட்டு இது பத்திரம் ரெடி பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு எங்கள் ரெண்டு பேர்த்துடைய பத்திரத்தையும் ஸ்ரீ பகவத் மிஷனுடைய ட்ரஸ்டினுடைய சொத்தாக மாற்றிட்டு நண்பர்களை போய் பார்த்தோம், இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இது பகவத் மிஷனுக்கு இப்போ ஒரு 1.5 ஏக்கரா இருக்குது, இதில் ஒரு பில்டிங் கட்டணும், 1.8 இருக்குது, இதில் ஒரு பில்டிங் கட்டணும், என்ன பண்ணலாம், ஐயாவை தங்க வைக்கணும், ஐயாவை பார்க்குறவங்கள தங்க வைக்கணும், எல்லாருமே நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னாங்க. நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து இந்த மனவளக்கலையிலிருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய வளர்ச்சி நிதிக்காக நம்ம ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அறங்காவலர்னு ஒன்று சேர்த்துவாங்க, இவங்க அறங்காவலர்ஸ் அப்படின்னு ஒன்று சேர்த்துவாங்க. அது மாதிரி இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாமாங்க, ஏன்னா நீங்கள் அறங்காவலர்லாம் கிடையாது, நம்ம ஞானத்தை கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறோம், இதுக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவங்கள நிறுவனராக மாற்றுங்க, ஃபவுண்டராக கொண்டு வாங்க, ஃபவுண்டர் ஃபவுண்டருங்கிற அடைமொழியில் கொண்டு வாங்க அப்படிங்கிறத ஐயா சொன்னார். ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் பிஸ்னஸில் இருக்கும்போது இருந்து கூட எங்ககிட்ட யாராவது நன்கொடை வந்தாங்கன்னா நாங்கள் கொடுப்போம், ஆனால் நாங்கள் யாருக்கிட்ட நன்கடையும் போய் கேட்குறது எங்களுக்கு சங்கடம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம கேட்டங்கிறதுனால அவங்க கொடுத்து அவங்களை சங்கடப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம், அப்போலாம் இந்த மேகசின்லாம் ஆரம்பிச்சிட்டோம், மேகசினில் மேட்டரை போட்டுருவோம், ஆர்வமாக இருக்கிறவங்க கொடுக்கட்டும், நம்ம அதை வச்சு பண்ணுவோம், யாருக்கிட்டையும் பர்சனலாக போய் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறோம் கொடுங்கன்னு கேட்க வேணாம்னு சொல்லிட்டு மேகசினில் நாங்கள் வந்து இப்படி ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோம், இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போட்டு இந்த மாதிரி பேசியிருக்கோம், ஒரு பில்டிங் பண்ணலான் இருக்கோம் அப்படின்ட்டு. இதை பண்ணின உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கேட்காமலேயே ஒரு 10 லட்சரூபா உடனே வந்துடுச்சு. அப்புறம் நானும் இவனுமே ஆளுக்கு ஒரு 5-5 லட்சத்தை உள்ளே போட்டோம். அப்புறம் இன்ஜினியரை கூப்பிட்டு கேட்குறோம், எத்தனை நாளில் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து 2015 ஆகஸ்ட் 23 மீட்டிங் போட்டோம், பூமி பூஜை போட்டோம். இது ஓப்பன் பண்ணது 2016 ஜனவரி 20, சரியாக 6 மாதம். சொந்த வீடு கட்டினா கூடங்க, நமக்கு வந்து 1 வருஷம்னு பிளான் பண்ணோம்னா 2 வருஷம் ஆகிடும். ஒரு நல்ல காரியத்துக்காக பொது நலன் கருதி ஒரு வேலையை ஆரம்பித்து கையில் பணமே இல்லாமல் ஆரம்பித்து 6 மாதத்தில் ஓப்பனிங் பண்ணிட்டோம். எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இயற்கை எப்படி வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக நல்ல கர்மா செய்யும்போது எப்படி துணை புரியுதுங்கிறத மட்டும்தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சொன்ன எங்கள் முதல்ல தேதியெல்லாம் கூட அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாம் சொன்னாங்க, இப்படிலாம் அனௌன்ஸ் பண்ணாதீங்க, உங்களால் முடியாது, தயவுசெய்து நீங்கள் சொல்கிறத மாத்திர மாதிரி ஆகும் அப்படின்னாங்க. பரவாயில்லைங்க, ஐயா சொன்னார், நாங்கள் போட்டோம் அப்படின்னோம். இன்விடேஷன் அடித்து எல்லாத்துக்கும் போயிடுச்சு. இன்விடேஷன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, மேகசினுடைய முதல் ரேப்பர் தான் இன்விடேஷனு, எல்லாருமே வந்தாங்க. ஆனால் ஒன்று அடிச்சு என்ன அடிச்சுன்னா, இந்த ஸ்டேஜெல்லாம் ரெடி ஆகலை, எலிவேஷன் வந்துடுச்சு, கிரவுண்ட் ஃப்ளோர் ரெடி ஆகிடுச்சு, பில்டிங் ஸ்ட்ரக்சர் வந்துடுச்சு, அதாவது இந்த வேலைலாம் முடியல. இதெல்லாம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 20 லட்சம் தேவைப்பட்டுச்சு ஃபைனல் ஸ்டேஜுக்கு. அந்த ஸ்டேஜில் சரி, இதுக்கு மேலே யார்ட்டையும் கேட்கவும் வேணாம், எல்லாருமே மனமும் வந்து கொடுத்துருக்காங்க, இதுக்கு மேலே 20 லட்சத்தை போய் என்ன பண்ணுறதுன்னு ஒன்று மேலே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும், வட்டி இல்லா கடனாக எங்கள் 2 வருஷத்துக்கு வேணும், வாய்ப்பு இருக்கிறவங்க கொடுத்து உதவுங்கன்னு போட்டோம். இதை பார்த்துட்டு திருநெல்வேலியிலிருந்து மூர்த்தின்னு ஒருத்தர், குரு ஊர்காய் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அங்கே அவருக்கு எப்படியோ நாம் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ஆக்சுவலாக இந்த மேகசினை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு இந்த மந்த்லி மேகசின் இருக்கு இல்லைங்களா, பகவத் பாதன் வருது பார்த்தீங்களா, அதை வந்து ஆரம்பிக்கும்போது அதனுடைய ஆசிரியர் நான், எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, ஐயா வந்து நீங்கள் ஆசிரியராக இருங்கன்ட்டார்.
ஐயா எனக்கு எழுத வராதுங்கன்னு முதல் மேகசினுடைய ஆசிரியர் பகுதியை ஐயாவே எழுதிவிட்டு என் பெயரை போட்டுக்கொண்டார். எனக்கு படிக்கும்போது சந்தோஷம், ஒரு ஞானி நமக்காக எழுதியிருக்கிறாரப்பா அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி, ஒரு பூரிப்பு. அடுத்த மாதத்துக்கு ஐயா கொஞ்சம் எழுதி கொடுக்குறீங்களா, ரெண்டாவது மாதமும் எழுதி கொடுத்தாரு, மூணாவது மாதம் நீங்கள் யோசித்து பாருங்கள் வருன்னாரு. அப்புறம் நான் அதை வச்சு யோசித்தோன்னே நிறைய விஷயம் வந்துச்சு. அப்போ தான் தெரியுது இது மிகப்பெரிய புதையல். உங்கள் திறமையை நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு வரலும் ஆசிரியர் பகுதியில் நான் எழுதிட்டுருக்கேன், கேள்வி பதில் இவர் எழுதிட்டுருக்காரு, ஐயா கட்டுரை ஐயா எழுதிட்டுருக்காங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டு ஆயிடுச்சு. ஆனால் அப்போ வந்து யோசித்தேன் நான், நம்ம தொழிலை செஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஐயா என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதம் இது வெளியிடணும்னு நினைங்க, அடுத்த மாதம் நம்ம கையில் இல்லை விட்டுருங்க. அப்படி சுமக்காமல் வேலை செய்ய பழகணுன்னு வேலை அழகாக ரொம்ப பலு இல்லாமல் ஈஸியாக நடக்குது. எப்போ நீங்கள் அடுத்த மாதம் அதுக்கடுத்த மாதம் அப்படி சுமந்துக்கிட்டு இருக்கிறவர்களும் நீங்கள் இப்போ கரண்ட்டு நிகழ்காலத்தில் வேலை செய்ய முடியாது. அதை கற்றுக் கொடுத்தவர் ஐயா. இந்த இந்த மேகசினில் போட்டு தான் நண்பர்கள் இவ்வளோ பேர் நம்ம உறவினர்கள்லாம் சேர்ந்துருக்காங்க. அப்படி வந்தது தான் இந்த இது. இது இந்த மாதிரி மேகசினை யாருக்கு அனுப்புறதுன்னு முடிவு பண்ணோம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மனவளக்கலையில் இருக்கக்கூடிய பொறுப்பாசிரியர்கள், பேராசிரியர்கள், மூத்த பேராசிரியர்கள் இவங்க தான். அவங்க அட்ரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க கேட்காமலே நான் அனுப்பிச்சி விட்டேன். நான் ரெடி பண்ணியாச்சு, யாருக்கும் ஒன்று கொடுத்தாகணும், யார் கொடுக்கறது, இலவசமாக அனுப்பிச்சி விட்டோடனே அப்படி போனது தான் அந்த குரு ஊறுகாய் அவர்கிட்ட போயிருக்கு. அவரு இதெல்லாம் படிச்சிட்ருக்காரு, ஆனால் என்னோட கான்டாக்ட் பண்ணலை. அவர் இதை பார்த்துட்டு இங்கே வந்தார், ஆனால் ஐயாவை பார்க்க வரணுன்னாரு, வாங்கய்யா அப்படின்னும் வந்து பார்த்துட்டு ஐயாட்ட பேசிகிட்டு இருந்துட்டு கையில் வந்து ஒரு 1 லட்சத்தை கொடுத்துட்டு போனார் பில்டிங் கட்டும்போது. அப்புறம் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்துட்டு, அது ஒரு எலெக்ஷன் சமயம், அது 2016 எலெக்ஷன் சமயத்தில், நீங்கள் இங்கே வாங்க நான் ஒரு 5 லேக்ஸ் கொடுக்குறேன், இந்த வட்டியில் கடன் சொன்னீங்கள வச்சுக்கிங்கன்னாரு. சரிங்கன்ட்டு நானும் ஒன்றும் அப்புறம் கேஷ் வேறு எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல, எலெக்ஷன் சமயம் வேறு எல்லாம் பிடிச்சிட்டாங்கன்னா நாமளே கஷ்டப்பட்டு ஒருத்தர் கொடுக்குறத நம்ம வந்து இழந்துடக்கூடாது இல்லை, அதுக்குன்னே ஒரு பேண்ட்டு தயார் பண்ணி நானும் ஒன்றும் போனோம் உள்ளே உள்ளே போகிறோம் பேக்கெட் இன்னரில் பேண்ட்டு தயார் பண்ணிட்டு நல்ல விஷயத்துக்காக நீ இந்த கையில் எடுத்துருக்கிறீங்க. நீங்கள் செயல்படுறீங்க, நான் என் இடத்துல உட்காந்துட்டு இதை செய்யலைன்னா நான் ரொம்ப நான் தப்பு பண்ணுவேன்னு ஆகிடும், நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 5 லட்சரூபா கொடுத்தாரு. இப்படி கொடுத்ததெல்லாம் சேர்ந்து 20 லட்சத்தை வச்சு தான் மீதியெல்லாம் வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணோம். 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆனோடனே நம்மளை ஃபோன் பண்ணி ஐயா செலவுகள் போய் இது என்னென்னா இந்த 2 வருஷம் வரலும் பார்த்தீங்கன்னா நம்ம கேம்ப்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இலவசம், ஃப்ரீ, யார் வேணாலும் வரலாம், கலந்துக்குங்க, நன்கொடியாக நீங்கள் எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம் அப்படின்னு தான் இந்த கேம்ப்லாம் ஆரம்பித்தோம். எனக்கு என்ன 100-150 பேர் வருவாங்க, மகிழ்ச்சியாக இருக்கும், நல்லா பண்ணுவோம், நல்லா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி பண்ணுவோம். கேம்ப் முடிச்சு போனோடனே நன்கொடைகள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் செலவுக்கு 40% தான் வந்திருக்கும். சரி அடுத்த கேம்ப்பில் வந்துடும் நீ பண்ணு, சரி அடுத்த கேம்ப் நடத்துவோம், இப்படி கண்டினியூவாக 4-5 கேம்ப் பண்ணோன்னே எங்களுக்கு ரொம்ப டைட் ஆகிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. ஐயா எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, அடுத்த கேம்ப் நடத்துகிறது இப்போ கையில் காசு இல்லை, இப்படியே போயிட்டுருக்கீங்க அப்படின்னும். சரி பண்ணுங்க, மினிமம் சார்ஜ்னு 1 நாளைக்கு 1000 ரூபாங்கிற மாதிரி போடுங்க, ஆனால் கூட ஒரு வார்த்தையை கண்டிப்பாக போகணுன்னாரு. என்னங்கண்ணே, கொடுக்க வாய்ப்பு இல்லாதவர்கள் தனிப்பட்ட முறையில் விண்ணப்பித்து அவசியம் கலந்து கொள்ளவும் அப்படின்னு போடுங்கன்னாரு. இன்றைக்கு ஒரு அந்த வாசகத்தை நான் போட்டுட்ருக்கோம். நமக்கு வந்து பணம் இங்கே முக்கியமே இல்லைங்க, செலவுக்கு தான் தேவையை தவிர இங்கே சேர்த்துறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆனால் தேடுறவங்க கண்டிப்பாக இங்கே வரணும், இது ஊரில் அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படி வந்து பண்ணும்போது ஒரு ஊர்லேருந்து ஒருத்தர், எந்த ஊர்னு சொல்ல வேணாங்க, ஒருத்தர் வந்தார். வந்துட்டு கேம்ப்லாம் அட்டன் பண்ணிட்டு நன்கொடைகளை எல்லாம் கொடுத்தாங்க. அவர் ஏதோ கில்ட் ஃபீல் ஆகிட்டார், நன்கொடை கொடுக்கறது என்கிட்ட இல்லைன்னு கில்ட் ஃபீலிங் ஆகிட்டார். நாங்கள் என்ன பண்ணோம், அந்த மாதிரி எந்த மனநிலையும் வச்சுக்காதீங்க, தயவு செஞ்சு வேணாம்,
நீங்கள் கொடுக்கலனாலும் நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தான், நீங்கள் தாராளமாக வாங்க. அதனால் அந்த மாதிரி மனநிலையே வேணாம் அப்படின்னு சொன்னோம். கடைசியில் என்ன, அவர் ஊருக்கு திரும்பி போகிறது கூட அவர்கிட்ட காசு இல்லை. வந்தவர்கிட்ட என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஐயாட்ட, ஐயா அந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காருங்கன்னு ஐயா கூப்பிட்டு 1500 கொடுத்தார். போயிட்டு வாங்க, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்களா, எப்போ சந்தேகனாலும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1500 கொடுத்தார். அவர் வாங்கிக்கிட்டு போனார். 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. அடுத்த கேம்ப் ஆரம்பிக்கும் போது வந்தார். வந்துட்டு உருவா வந்து 1000 வந்து நன்கொடை கொடுத்துட்டு அப்போ வந்து ஃபீஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ஆனோடனே ஃபீஸையும் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா 1500 கொடுத்தாரு. எதுங்கண்ணே இது வாங்கின கடன் அப்படின்னாரு. அப்படி இல்லைங்க, நீங்கள் சிரமப்பட்டு கொடுக்க வேணாம், நீங்கள் ஃபீஸ் கொடுத்ததே எங்களுக்கு போதணும். இல்லை இல்லை, இதை வாங்கிக்கிட்டீங்கன்னாதே எனக்கு திருப்தின்னாரு. வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் போனவர் 4-5 மாதம் கழித்து மறுபடியும் ஒரு தடவை வந்தார். 5-6 மாதம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், 6-8 மாதமே இருக்கும். வந்தார், வந்துட்டு ஃபேமிலியோடு வந்தார். ஆளுக்கு 3000 ஃபீஸ் முதல்லையே கட்டிட்டார். முகாம்லாம் முடிச்சுட்டு போகும்போது 25,000 கொடுத்து ஃபவுண்டர் ஆனார். எனக்கு என்ன தோணுதுன்னா, இதை தேடி வரவங்களுக்கு நம்ம செய்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. என்ன பண்ணணும், பணம்லாம் முக்கியமே இங்கே இல்லை, மனசு தான் முக்கியம் அப்படிங்கிறத அந்த ஒரு நிகழ்வில் நாங்கள் வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அவர் வந்து இன்னமும் நம்ம காண்ட எந்த இதனால நம்மகிட்ட பேச, அங்கே ஒரு சென்டரே ஆரம்பிச்சிட்டார். அவங்க ஊரில் சத்சங்கம் நடந்துகிட்ருக்கு, யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை விட 100 விஷயம் இருக்குங்க. நம்ம விஷயம் நம்முடைய ஐயாவோட புரிதல் வந்து எந்த லெவலில் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் நினைக்கிறோம் நம்மளாம் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையில் உள்ளவங்க, நம்மளாம் புரியுதுன்னு நினச்சிட்ருக்கோம். உண்மையில் புரிந்து கொள்ள முடியாமல் நிலையில் இருக்கக்கூடிய மனநிலை பாதித்தவர்கள் கூட பயன் தருதுங்க. சென்னையை சேர்ந்த ஒரு அன்பர், அவர் பேர் வேணாம், அவர் வந்து ஒரு டீ கடை வச்சிட்ருக்கார். 20 ஆண்டுகளாக தன்னுடைய சைக்காட்ரிஸ்டுக்காக மெடிசன் எடுத்துகிட்ருக்கார். 20 ஆண்டுகளாக எடுத்துகிட்ருக்கார். அவருக்கு ஞான விடுதலை புக்கு கிடைக்குது, அதை படிக்கிறார். படிச்சுட்டு ஐயா கிட்டையும் பேசுகிறார். ஒரு கட்டத்தில் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சரவணன்கிட்ட பேசுங்க, ரெகுலராக பேசுங்கன்ட்டார். ஏன்னா ஐயாவுக்கு வரக்கூடிய கால்கள் அதிகமாகும் போது ஐயா வந்து சரவணனையும் என்னையும் சொல்லிடுவாங்கன்னு வச்சிங்களேன், சரவண்கிட்ட பேசுங்க. சரவணன்ட்ட 1-6 மாதமாக பேசுகிறார். அவருடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் அவருடைய நண்பர் ஒருவர் பாம்பு கடித்து இறந்து விட்டார். அதை அவர் நேரில் பார்த்துட்டார். அவருக்கு பாம்பு பயம் ரொம்ப அதிகம். அவங்க வீட்டில் வந்து 2 சகோதரிகள், 2 மகன்கள், 1 மகள் எல்லாம் இருக்காங்க. எல்லாமே இந்த டீ கடை வச்சு தான் நடத்திட்டுருக்கிறார். என்ன அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைனா, குழந்தைங்க தூங்குறாங்கல்ல, இவருக்கு தூக்கமே நைட்டு வராது. இவர் பிரச்சனை என்னென்னா, தூங்குற போது அவங்க தலைவாணியை தூக்கி பார்க்குறது. அவர் பயம் என்னென்னா, உள்ளுக்குள்ளே பாம்பு சுற்றி படுத்துக்கிட்டு இருக்கோம், கடிச்சிடும் அப்படிங்கிற பயம் அவருக்கு தெரியுது. மனசுக்கு ஒரு அறிவுக்கு தெரியுது, அப்படிலாம் இங்கே வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. இருந்தாலும் அவரால் அதை பார்த்தா மட்டும்தான் நிம்மதியாக இருக்க முடியுது. இது அவர் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு மேன்னஸாக தான் நம்ம இருக்கிறோம். எல்லாருமே யார் விடுதலை அடைகிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. உண்மையில் சொல்லணும்னா, ஏன்னு கேட்டிங்கன்னா, நாமளே பாருங்கள், நம்மளில் பல பேர் கூட வீட்டை பூட்டு நாம் தான் பூட்டி வந்திருப்போம் நைட்டு. இருந்தாலும் தூங்கும்போது ஒரு இழுத்து பார்த்துட்டு வந்து தூங்குறவங்க எத்தனை பேர் இருப்போம், யோசிச்சு பாருங்கள். இது வந்து சாதாரண லெவல், அவருது வந்து ஹெவி லெவல். எப்படி கேட்டிங்கன்னா, எல்லாருடைய தலைவாணியும் எத்தனை தடவை பார்ப்பார், குறைந்த பத்தம் பட்சம் 5-6 தடவை நைட்டு உள்ள பார்த்துருவார். தண்ணி வீட்டில் பிடிச்சி வச்சுருப்பாங்க, மெட்ராஸில் தண்ணி கஷ்டம் எவ்வளோன்னு தெரியும். எல்லா தண்ணியும் நைட்டு வந்து சலதாரில் ஊற்றிடுவார், கீழே ஊற்றிடுவார். ஏன்னு கேட்டால் அதில் வைரஸ் இருக்குது, குடித்தா இறந்துருவாங்க. அவரால் அவருக்கே கில்ட்டு, அவருக்கே பிரச்சனை, குடும்பத்துலேயும் பிரச்சனை. தூக்கம் வரத்துக்காக மாத்திரை சாப்பிட்டா மட்டும்தான் தூங்க முடியும், இல்லைனா இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்பார். இப்படி ஆயிடுச்சு. இவர் 1-6 மாதம் சரவண்ட்ட பேசுகிறார். எப்பெல்லாம் டைம் இருக்கோ, நைட்டு 1 மணி நேரம் திடீர்னு ஓடும். திடீர்னு எங்கள் ஆஃபீஸ் வந்து உட்காந்துருப்பான், அங்கே ஒரு கால் வரும், வெளியே போயின்னு பேசிகிட்டு இருப்பான். யார்கிட்டனா இவர்கிட்டயாருக்கும். அவரை வந்து இந்த புரிதலை கொடுத்து 6 மாதத்தில் கிளியர் ஆகி மருந்தை நிறுத்தியிருக்கிறாருங்க. அலோபதி எடுத்து நிறுத்தியிருக்காருன்னு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இதை விட ஒரு சான்று தேவையே இல்லைங்க. ஐயாவுடைய புரிதலுடைய சிறப்பு சொல்கிறதுக்கு இதை விட ஒரு சான்று தேவையே இல்லை. 20 வருஷமாக சாப்பிட்டவர் மருந்து நிறுத்திருக்கார். அவர் கொடுக்கப்பட்ட தீர்வு என்னன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நான், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் கில்ட் ஆகிறார் இல்லைங்களா,
செய்கிற வேலையில் கில்ட் ஆகிறாரு. தலைவாணியை தூக்கி பார்க்குறது தப்புன்னு தெரியுது, பார்க்குறாரு. தண்ணியை கீழே ஊற்றுறது தப்புன்னு தெரியுது, ஊற்றுறாரு. இப்படி செஞ்சிட்டோமேன்னு கில்ட் ஆகிறாரு. கில்ட்டினுடைய பாதிப்புனால தான் அந்த மனதில் இன்னும் பாதிக்குது. இவன் பண்ண வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் கில்ட்டை விட்டு நீக்கிட்டான். என்ன பண்ணான் அப்படின்னா, நீங்கள் வில்ஃபுல்லாகவே தலைவாணியை தூக்கி பாருங்கள், தப்பே இல்லை. வில்ஃபுல்லாகவே தண்ணியை கீழே ஊற்றுங்க, சந்தோஷமாகவே ஊற்றுங்க, நிறைவாக அந்த வேலையை செய்யுங்க. செயல்படுறதுக்கு சுதந்திரம் கொடுத்தாச்சு. சுதந்திரம் கொடுத்தவுடனே அவருக்கு தேவையெல்லாம் போயிடுச்சிங்க. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் தலைவாணியை தூக்கி எப்போ வேணாலும் பாரு, இது தப்பே இல்லை. நீ 10 தடவையா 5 தடவை பாரு, தண்ணியா எல்லா தண்ணியும் கீழே ஊற்று, இதை வந்து விருப்பமாக செய், செஞ்சுட்டு வருத்தப்படாத அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வித்தின் 1 மந்தில் அது வாண்டடே இல்லாமல் போயிடுச்சு. இதுதாங்க மனதனுடைய கேரக்டர். எப்போ உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதோ அப்பொழுது தேவையில்லாமல் போய்விடும். இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், நமக்கு இன்னும் 1 மணி நேரம் இங்கே இருக்க போகிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம இங்கே போக வேண்டிய வேலையே இல்லை, இங்கே இருக்கிறோம். 1 மணி நேரம் நமக்கு இன்னும் டைம் இருக்குது. ஆனால் இப்போ நம்மளை ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியே போகிறதுக்கு வழி இல்லைன்னா நம்ம என்ன நினைப்போம்? இப்போ எப்படி வெளியே போகிறதுன்னு தான் யோசிப்போம். ஆனால் லாக் பண்ணலைனா இன்னும் 2 மணி நேரம் கூட இங்கே உட்காந்து பேசுவோம். எதை நாம் தடுக்கிறோமோ, எதை நாம் அடக்குகிறோமோ, எதற்கு சுதந்திரம் வழங்காமல் இருக்கிறோமோ அதுதான் வீரியமாகும், அதுதான் பிரச்சனையை கொண்டு வருது. எது ஒரு ஊரில் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அதை செய்ய தான் எல்லாருமே ஆர்வமாக இருப்பாங்க. மனநிலை அப்படி தான் இருக்குது. அவர் 1 மாதம் ரிலீவ் ஆகிட்டார். அவர் சொல்கிறாருங்க, இங்கே ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு 20,000 ரூபா நான் அனுப்புகிறேன், நீங்கள் வந்து என்னை ஃபவுண்டர் ஆக்குங்கன்னாரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், ஐயா நீங்கள் வந்து டீ கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க, உங்கள் குடும்ப உறுப்பினரே 8 பேர் இருக்காங்க, நீங்கள் இப்போயே நினச்சிங்க ஃபவுண்டர் தான், நீங்கள் பணம் கொடுத்தா தான் ஃபவுண்டர் கிடையாது. தயவு செய்து நம்மளுடைய கொள்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, கஷ்டப்பட்டு யார்ட்டையும் வாங்கக்கூடாது. அதனால் நீங்கள் இருக்கிறதே நல்ல நிலையில் தான் இருக்கிறீங்க, நீங்கள் இப்போயே ஃபவுண்டர் தான் வேணானோ. ஆனால் அவர் அதுக்கு என்ன சொன்னார்னா, மாதம் 2,800 ரூபாய்க்கு மருந்து வாங்கிட்டுருக்கேன், இருந்தேன், இப்போ எனக்கு அது மீதியாக இருக்குது. அதுவே எனக்கு 1 வருஷத்துக்கு 25,000-30,000 மேலே போகுது. நீங்கள் இதை வாங்கிக்கிட்டீங்கன்னா தான் நான் ஆத்ம திருப்தியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னதுனால கொண்டாங்கன்னும். மஞ்சப்பை நிறையா கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார், 10 ரூபா 100 ரூபா கொண்டு கொடுத்து. எனக்கு வந்து அந்த பணத்தை செலவு பண்ண மனசு வரலைங்க. ஏன்னா அவருடைய எனக்கு வந்து 1 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா கொடுத்த பணம் கூட பெருசாக தெரியல. அவருடைய உழைப்பில் சிறுக சிறுக சேமித்ததை ஒரு ஆத்மார்த்தமாக கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதுக்கு நிகரே எதுவுமே கிடையாதுங்க. அப்போ தான் எனக்கு என்னென்னா, நம்ம எந்த வழியில் செஞ்சிட்ருக்கோம், எப்படி செயல்பட்டுருக்கோங்க போது எனக்கு ஒரு சந்தோஷமாக உள்ளே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இப்போ சென்னை மிஷன் ஒன்று ஓப்பன் பண்ணோம், அது ஒரு பூமி பூஜை போடுறோம் வேணும்னு சொன்னோடனே வந்துட்டார். அவரை ஃபஸ்ட்டு பார்த்ததே எங்கே பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஓப்பனிங் அப்போ பார்த்தது தான், இங்கே ஓப்பனிங் அப்போ தான். அதுவரை ஃபோன்லேயே கவுன்சிலிங் பண்ணி சரவணன் வந்து கிளியர் பண்ணிட்டேன். அப்படி சென்னை வந்தாருங்க, வந்துட்டு எல்லாம் என்ன எதுவும் பேச அவர் பேச ஸ்டைலே பார்த்தா வரமாதிரி மஞ்சப்பை எடுத்துகிட்டு வருவார். நாங்கள் அதுக்கு முன்னாடி தான் நம்ம இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் ஆடிட்டிங் போனதுனால எல்லோரும் பேன் நம்பர் கொடுக்குன்னு போட்டிருக்கோம். அவர் வந்து நீங்கள் ஏதோ மெசேஜெலாம் போட்டீங்க, நீங்கள் என்னெல்லாம் பேன் நம்பர்லாம் கேட்கக்கூடாது, மாதம் 5 ரூபா வரும், 5 மாதம் வரும், எதுவும் மறுக்கக்கூடாது, என் அக்கௌண்ட்டில் இருந்தாலும் வராது, எப்படியோ உங்கள் கைக்கு வந்து சேரும், வாங்கிக்க, நீ அதை முரண்டு பிடிக்காத அப்படின்ட்டு போயிட்டார். அவர் ஒரு பாமரனாக இருந்து சொல்லிட்டு போயிட்டார். அவர் வந்து பாமரன் ஞானி, ஏன்னா அவர் எப்போ அவர் புரிஞ்சு அவர் வந்து விடுபட்டாரோ அப்பயே ஞானி ஆகிட்டார். இதெல்லாம் பார்க்கும்போது தான் இப்போது நம்ம இங்கே வரவங்கள என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பணத்தை முன்னிறுத்தாமல் யார் உங்களுக்கு தேவைன்னா கூட இங்கே வாங்க. நீங்கள் வந்து விடுதலை அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கி, இங்கே கொடுக்கப்படுறதெல்லாம் ஒரு விதை தான். இந்த விதை நீங்கள் இதை இதை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கி நீங்கள் நல்லா இருந்து 4 பேர்த்துக்கு இதை பற்றி சொல்லி அப்புறம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் மனம் வந்து வாங்கிக்கிறோம், சிரமப்பட்டு யாரும் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறத அவங்க கூட சொல்லியிருக்கோம். இன்றைக்கு வரலும் ஏதோ ஒரு வகையில் இது பேலன்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஒருத்தங்க சேர்த்து கொடுப்பாங்க, இன்னொருத்தங்களால் கொடுக்க முடியாது. இயற்கை அதை டேலி பண்ணிக்கும், அதுக்கு தெரியும். நல்ல வேலை செய்கிறப்ப அது எப்படி பண்ணுங்கிறது அதுக்கு தெரியும். அப்படி தான் இதுவெல்லாம் போயிட்டுருக்குதுங்க. இதையெல்லாம் நாம் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நம்ம ஒரு குடும்ப உறுப்பினரானதுனால இதனுடைய ஸ்டோரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் நான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இதை நான் வந்து இன்னும் வந்து இந்த நம் மனசனுடைய கன்ஃபர்மேஷன் நாளைக்கு புரிஞ்சுக்கிட்டு
புது மனிதனாக அகத்தை பொறுத்தவரையிலும் நம்ம வந்து சனத்துக்கு சனம் புது நபர் தான். நாம் புது மனிதனாக இந்த இந்த உலகத்துக்கு இதை கொண்டு போகிற வேலையை நீங்களும் கையில் எடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய மிக மிக தாழ்மையான அன்பான வேண்டுகோள். அது வேலையை செஞ்சுட்டு இருக்கோம், அப்ரூவலுக்காக பார்த்துட்ருக்கோம். பில்டிங் அப்ரூவலுக்காக பார்த்து இல்லை அது அது அங்கே முடிச்ச விட்டு பாஞ்சு நாள் இங்கேயும் பாஞ்சு நாள் அங்கேயும் இருப்பாங்க. பதூரிலும் இங்கே தான் இருக்கிறாங்க. இப்படி வாய்ப்போ பண்ணிக்கலாம். சரி, என்னுடைய உரையை நானே 10 மணிக்குள்ள கொண்டு போயிட்டேன். எனக்கு ஏதாவது இது ஆரம்பித்து இது பாட்டு கடகடன்னு வந்துருச்சு. ஏன்னா இவர் நிறைய விஷயத்தை உங்களோட பகிர்ந்துன்னு வந்திருக்கிறாரு. அதனால் இதோடு நான் என்னுடைய உரையை முடித்து கொண்டு சரவண்ட ஒப்படைக்கிறேன். நீங்கள் எல்லாருக்குமே, நாம் எல்லாருமே ஒரு அதிர்ஷ்டசாலி ஐயா அறிமுகமாக இருக்காங்க. நம்ம குடும்பத்தில் நம்ம எல்லாருமே இணைஞ்சு இந்த விஷயத்தை கொண்டு போகிறோம். அதனால் இது உங்கள் வீடாக நினச்சிக்கிங்க. நீங்கள் எப்போனாலும் இங்கே வாங்க, எப்போனாலும் ஃபோன் பண்ணுங்க. நம்முடைய நம்ம எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் ஐயா இருக்காங்க. இங்கே ஐயா இருக்கிறவங்களும் நம்ம எதை பற்றியுமே உரி பண்ண தேவையில்லை என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மணி 10, பரவாயில்ல தானே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. நீங்கள் தூக்கம் வந்தாலும் நீங்கள் நான் விடுறதா இல்லை 11 மணி மட்டும், ஓகேவா? நீங்கள் தூங்குவீங்களோ முழிப்பீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் 11 மணிக்கு தான் முடிப்பேன், ஓகே தானே?